ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா குலுக்கி சர்பத் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பச்சை மிளகாய் வந்து சீடெல்லாம் எடுத்துட்டு வைங்க. அதுக்கப்புறம் உப்பு, அப்புறம் சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சது, அதுக்கப்புறம் சோடா, கிளப் சோடா, அப்புறம் நன்னாரி, நன்னாரி சர்பத் அது, அதுக்கப்புறம் ஹாஃப் லெமனு, அப்புறம் கொஞ்சம் தண்ணி, அப்புறம் கேப்போடு இருக்க ஒரு வாட்டர் பாட்டில். இப்போ இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ள அந்த ரெண்டு அரைஞ்சி வச்ச இது போட்டுடலாம், மிளகாயை. அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நன்னாரி சர்பத், அப்புறம் அரை டம்ளர் தண்ணி, அப்புறம் அரை லெமன் வெட்டிக்கலாம், இப்போ அரை லெமன் ஊற்றிக்கலாம், சீடெல்லாம் எடுத்துருங்க. அந்த சீட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அந்த லெமனை வந்து இதில் அந்த லெமன் ஜூஸை வந்து அந்த வாட்டர் பாட்டிலில் ஊற்றிடுங்க. இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ், அதை முடிஞ்சதுக்கப்புறம் ஹாஃப்லேயும் ஹாஃப் அந்த அளவு வந்து சோடா ஹாஃப்லேயும் ஹாஃப் தான் ஊற்றணும். அவ்வளோதான், அதை ஊற்றிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு உப்பு போடணும், சாரி மறந்துட்டேன், உப்பு வந்து கல் உப்பில் ஒரு கல் போடணும். எங்கக்கிட்ட சால்ட்டு தான் இருக்கனாட்டி நாங்கள் 2 pinches போடுறோம். இப்போ அதை வந்து நல்லா ஷேக் பண்ணணும். இப்போ அதை வந்து நல்லா ஷேக் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட டம்ளரில் ஊற்றிட்டோம்னா நம்மளோட குலுக்கி சர்பத் ரெடி ஆகிடும். நம்மளோட டேஸ்டியான குலுக்கி சர்பத் ரெடி. அந்த மிளகாய் மட்டும் எடுத்துட்டு நீங்கள் அப்படியே குடிச்சுக்கலாம். நம்மளோட குலுக்கி சர்பத் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.